தமிழ்நாடு சரித்திரத்தில் ஒரு எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை முதல் முறையாக நான் பார்க்குறேன். என்னுடைய பத்திரிகை கால 30 ஆண்டு கால அனுபவத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. அந்த கான்ஸ்டபிள் தவறான கோணத்தில் தன் மனைவியை பார்த்தார் என்பதற்காக காலையிலிருந்து உச்சி வெயில் வரை முட்டி போட வச்சார். இப்போது டி நகரில் ஒரு வாடகை வீடு எடுக்கிறார். அந்த வாடகை வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் அங்கே வருவார். லஞ்சுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் வந்து அவருக்கு மசாஜ் பண்ணணும். அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடியை ஒரு பெரிய எம்ஜிஆராக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் கிட்ட அப்ரோச் பண்ணுறார். அதை நம்பி எடப்பாடி இவருக்கு திரிபாதி டிஜிபி இருக்கும்போது ஸ்பெஷல் டிஜிபி கொடுத்துறார். ஸ்பெஷல் டிஜிபி கொடுத்த பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த அஜய் சாஸை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவர் தலைமறைவாக இருப்பதற்கு காரணம். ஒன்று, அவர் நேபாள் வழியாக போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு சென்றிருக்கலாம். இல்லை என்றால் இரண்டாவது ஆப்ஷன், அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்று பயப்படுகிறார்கள். அந்த முகமது சலீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மும்பையிலிருந்து ஒரு கடத்தல் பொருள் எடுத்துக்கொண்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர வருவாய் புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லுகிற அந்த அதிகாரிகள் இவரை பிடிக்கிறார்கள். இவந்த ஜாபர் சாதிக்கை வந்து திமுகவில் அவர் எப்படி இணைந்தார் என்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கட்சி விசாரிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்னா, ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட மாட்டுவார்கள் சொல்கிறார்கள், உறுதியாக தெரியல. ஏனென்றால் ஆரியபுரம் சாந்தோ பகுதியில் ஒரு ரேடியோ அப்படின்னு ஒரு பெரிய பப் இருக்குது, சென்னையில் புகழ்பெற்ற ரேடியோ பப். அந்த ரேடியோ பப்பில் பல அதிகாரிகளுக்கு மது விருந்து செய்து அவர்களை மயக்குவதில் கில்லாடிக்கிறாங்க ஜாஃபர் சாதிக். அந்த இளம் அதிகாரி சிக்கினால் பல்வேறு விவகாரங்கள் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த ரைடு வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவை குறிவைத்து நடப்பதாக தகவல். பட்டு இந்த எலெக்ஷன் நேரத்தில் எதுக்கு நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட் தொடங்கியதுலேருந்து அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சி, இது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் இன்டர்வியூ இதெல்லாம் போயிட்டுருக்குது. இதனை தொடர்ந்து சமீபத்தில் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்னு தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்கள், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனை தொடர்ந்து புதிய பகுதியாக சிபிஐ அப்படின்ற ஒரு புதிய பகுதியை தொடங்குகிறோம். கிரைம் பீட் இன்வெஸ்டிகேஷன், அது பொதுவாக பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் என்ன ஏரியா பார்க்குறாங்கன்னா கிரைம் பீட் பார்க்குறவங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த கிரைம் பீட் இன்வெஸ்டிகேஷன், இதில் குற்ற சம்பவங்கள் அதனுடைய பின்னணி விசாரணை இதெல்லாம் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் அலசி ஆராய போகிறோம், அதை தான் பேச போகிறோம். சிபிஐ என்கிற கிரைம் பீட் இன்வெஸ்டிகேஷன் இந்த பகுதியும் நேயர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிரைம் பீட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ அப்படின்னு நம்ம தொடங்குகிறோம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை இந்த பாலியல் குற்ற வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் வழங்கியது. அதுக்கு மேல்முறையீடு போயிருந்தார். அதுக்கு ஹைகோர்ட்டில் அவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவரை கைது செய்ய போன போலீஸ் அவர் ஆள் இல்லை, வேற எங்கேயோ தலைமறைவாகிட்டார், தப்பி ஓடிவிட்டார்லாம் சொல்கிற செய்தி வந்துட்டுருக்குது. காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் ஒரு சாதாரண பாமரன் போன்று செயல்படுவாரா? ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை பாலியல் சீண்டல் செய்து அதன் பெயரில் நடைபெற்ற விசாரணையில் தான் இந்த விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் இவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது இதுவரை தமிழ்நாடு சரித்திரத்தில் ஒரு எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை முதல் முறையாக நான் பார்க்குறேன். என்னுடைய பத்திரிகை கால 30 ஆண்டு கால அனுபவத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்டீங்க ஒரு காமன் மேன் கூட இந்த மாதிரி தப்பிச்சு ஓட மாட்டார்னு. அது என்ன பண்ணுறாரு, சிறை தண்டனை விதித்த பிறகு அவருக்கு வந்து மேல்முறையீட்டு மனுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை கைது செய்து விட்டீர்களா, அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்படுனாங்க. உடனே போலீஸ் போனால் அவர் மார்ச் 8ஆம் தேதி அவர் வீட்டுக்கு போகிறாங்க, ஓடி போயிட்டார். அவருடைய வீடு சோழிங்கநல்லூர், சென்னையில் புறநகர் பகுதியில் இருக்கிற சோழிங்கநல்லூரில் ஒரு 2 ஏக்கரில் வீடு. இதுவரை தமிழ்நாட்டில் எந்த ஐபிஎஸ்ஸும் அப்படி ஒரு பங்களா கட்டியிருக்க மாட்டார். 2 ஏக்கரில் டென்னிஸ் கோர்ட், ஒரு 4-5 மாடி, அதில் ஸ்விம்மிங் ஃபூல், கிளப்பு, பாரு,
பிரமாதமாக பண்ணியிருக்கார். அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு வந்து பெயர் பெற்றவர். அவர் திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கும்போது அவர் மனைவியும் அவரும் டென்னிஸ் ஆடுகிற போது அவர் மனைவி தவறான கோணத்தில் பார்த்தார்கள் என்று கான்ஸ்டபிள்களை, இந்த பால் வெளியே போகும்போது பாலில் எடுத்து வந்து போடுவாங்க, அதுக்கு ரெண்டு கான்ஸ்டபிள் வச்சுருந்தார். அந்த கான்ஸ்டபிள் தவறான கோணத்தில் தன் மனைவியை பார்த்தார் என்பதற்காக காலையிலிருந்து உச்சிவெயில் வரை முட்டி போட வச்சார் அந்த டென்னிஸ் கிரவுண்டில். இல்லை, தவறாக பார்த்தாங்கன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க அப்படி. அப்படி ஆமாம், அவங்க நினச்ச ஒரு பையனை வந்து தப்பாக பார்த்தாருன்னு கணவர்கிட்ட சொன்னவுடனே, கணவர் திருவள்ளூர் எஸ்பி, இந்த அம்மா புகார் பண்ண உடனே அவர் முட்டி போட வச்சு சித்திரவதை பண்ண காட்சி பெரிய இஷ்யூவாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் துப்பாக்கி சுடும் ரேஞ்ச் ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணாமல் ஃபயரிங் ரேஞ்ச் தொடங்குகிறேன் என்று சொல்லி இவராக டிசைட் பண்ணி மணல் கடத்தல்காரன், செங்கல் சோலை, அப்புறம் வந்து இந்த ரெட்டில்ஸ் பக்கத்தில்தான் உங்களுக்கு தெரியும் பல குடோன்கள் இருக்கும், செம்மர கடத்தல் குடோன், பல கடத்தல், அந்த குடோன்கள்லாம் லஞ்சம் வாங்கினார், வாங்கி ஆரம்பித்தார். அது பெரிய சர்ச்சையாகி அவர் சஸ்பெண்ட் ஆனார். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்தாலும் குடங்குளம் போராட்டம், சவுசோன் ஐஜி, மதுரை ஐஜி, அவர் குடங்குளம் போராட்டத்தில் இவர் பண்ண அட்டகாசம், தடியடின்னு போய் தண்ணிக்குள்ளே விழுந்து இவர் என்ன வெயிட் இருப்பாருன்னு தெரியும், இவரை தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க போலீஸ். இந்த மாதிரி சர்ச்சைகள் நாயகர் அவர். இவர் வந்து அயோடில் விங்கில் பொறுப்பில் இருந்தார், டம்மி போஸ்ட்டில். அப்போது டி நகரில் ஒரு வாடகை வீடு எடுக்கிறார். அந்த வாடகை வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு அப்புறம் அங்கே வருவார். லஞ்சுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் வந்து அவருக்கு மசாஜ் பண்ணணும். இவர் யாருன்னு தெரியாமல் அந்த ஹவுஸ் ஓனர் வீடு வாடகை கொடுத்துட்டார். வாடகை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா போலீஸ் ஜீப் வருது. இவர் வந்து வேறு யாரோ ஒருத்தர் வாடகை அக்ரிமெண்ட் போட்டு இவர் வந்துட்டார். ஸோ இவருக்கு தான் வாடகை கொடுத்தேன்னு தெரியாமல் ஹவுஸ் ஓனர் வந்து, இப்போ அவர் ஒரு ஆந்திராக்காரர், அவர் தடுமாறி போயிட்டார். இவர் காலி பண்ண முடியாமல் தவிச்சு போய், டெய்லி ரெண்டு பொண்ணுங்க மதியம் வரும் அந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் புகார் பண்ணிட்டாங்க, எங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறீங்க, ஜீப்லாம் வருது, ஆனால் அந்த போலீஸ் ஜீப்லேயே ரெண்டு பொண்ணுங்க வருது, இல்லை நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ், இது மசாஜுக்கு. அப்புறம் பெரும் சர்ச்சைக்கு பிறகு சிட்டி போலீஸில் புகார் கொடுத்து இந்த புகாரை நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோன்னு சொன்ன பிறகு ஓடி போயிட்டார். இப்படியான நபர் தான் அவர். இந்த அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடியை ஒரு பெரிய எம்ஜிஆராக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த விஜயபாஸ்கர் கிட்ட அப்ரோச் பண்ணுறார். நான் வந்து எடப்பாடியை எம்ஜிஆராக மாற்றி காட்டுகிறேன், அதுக்கு ஒரு ஸ்கீம் சொல்கிறார் எம்ஜிஆர், அவர் தான் எடப்பாடி. என்னென்னா மெகா கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் அப்படின்னு பேர், மெகா கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல், அதாவது தமிழ்நாடு முழுவதும் பெரிய குறை தீர்ப்பு நீங்கள் ஆலோசனை மையத்தை நீங்கள் நடத்த போகிறீங்க, மண்டபத்தில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், போலீஸ், பப்ளிக், இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம், அது பேரே எம்ஜிஆர்னு வச்சுருவோம், நீங்கள் எம்ஜிஆர் ஆயிடுவீங்க. அதை நம்பி எடப்பாடி இவருக்கு திரிபாதி டிஜிபி இருக்கும்போது ஸ்பெஷல் டிஜிபி கொடுத்துட்டார். ஸ்பெஷல் டிஜிபி கொடுத்த பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த எஸ்பியாக இருந்த பெண் அதிகாரியிடம் முறைகேடாக நடந்து கொண்டார். இதெல்லாம் அவருடைய பின்னணி. இப்போ வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் வந்த பிறகு தலைமறைவாகி விட்டார்னு போலீஸ் போய் சிபிசிஐடி தாக்கல் செய்கிறார்கள். இப்போ அவரை தேடி சிபிசிஐடி அலைந்து கொண்டிருக்கிறது, எங்கே தலைமறைவானார், மூன்றாண்டு சிறை தண்டனையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும், எங்கே போய் ஓடி ஒளிந்திருப்பார், இப்படியெல்லாம் சிபிசிஐடி போலீஸ் ட்ரேஸ் பண்ணி ஒடிசா வரைக்கும் போயிட்டாங்க. இதில் என்ன பியூட்டின்னா தமிழ்நாடு போலீஸில் விசாரித்தா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை செய்வாரா, ஓடி போய் ஒளிந்து கொண்டு பிறகு சிக்கி கொண்டால் திரும்ப ஜெயிலுக்கு போனால் பெயில் கிடைக்காது, பரோல் கிடைக்காது, இந்த ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது, மூன்றாண்டு காலத்தில் நீங்கள் சிறை தண்டனை மூன்றாண்டுகள் அனுபவித்து தான் வெளியே வரணும், நடுவில் உங்களை வெளியே விட மாட்டாங்க, வெளியே விட்டா நீ ஓடி போயிருவீங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஆனால் இந்த நபரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு கண்டாங்கிரஸ் அட்ராசிட்டி, இவருடைய மனைவியே அடித்து சித்திரவதை செய்து மனைவியாக இருந்தவர், அவருடைய சமயத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, ஃபீலா ராஜேஷ் ஐஏஎஸ், இப்போ அந்த ராஜேஷ் பெயர் எடுத்துவிட்டு பீலா வெங்கடேசன், அவர் வெங்கடேசன் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, எல்என் வெங்கடேசன், ஏடிஜி பெயர் ரிட்டையர் ஆனவர், ஃபீலாவுடைய அம்மாவும் எம்எல்ஏவாக இருந்தவங்க ராணி வெங்கடேசன். இந்த ஃபீலாவை ஐஏஎஸ் ஆவதற்கு முன்பாக இவருக்கு திருமணம் செய்து கொண்ட பிறகு மணிமுத்தாறு பட்டாலியனில் இவர் இருக்கும்போது மனைவி அடித்ததாக சொல்லி புகார் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தார் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட நபர் தான், சொந்த மாநிலம் ஒடிசா. இவர் அங்கிருந்து எங்கேயோ போய் தப்பிச்சு போயிருக்கலான்னு போகிறாங்க, இல்லை இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும், ராஜேஷ் தாஸை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவர் தலைமறைவாக இருப்பதற்கு காரணம்.
ஒன்று, அவர் நேபாள் வழியாக போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு சென்றிருக்கலாம். வெளிநாடு சென்று விட்டு சொத்து சொகத்தெல்லாம் மாற்றி எங்கேயா விற்றுட்டு அங்கே போய் பணத்தை போட்டுட்டு இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. லைஃப் லாங் பென்ஷனை பற்றியோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றியோ கவலைப்படாமல் அவர் இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு எங்கேயாவது போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடணும், அது நடந்திருக்கும்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்படி வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் இது வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்க முடியுமா, வாழ முடியுமா? முடியுங்கிறாங்க. காரணம், விஜய் மல்லையா. விஜய் மல்லையா வந்து வெளிநாடு போயிட்டார், அவர் இந்தியா கொண்டு வர முடியல, பல்வேறு விசாரணை அமைப்புகள் அவர் மீது வழக்குகள் போட்டு இங்கே வாங்கன் கூப்பிட்டால வரல, அவரை நாடு கடத்த போகிறோம் என்று மோடி அரசு பலமுறை அறிவித்து விட்டது அங்கிருந்து, முடியல. அதே மாதிரி நீரவ் மோடி இங்கே தப்பிச்சு போயிட்டார். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போய் தப்பித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பெரும் பணத்தை வைத்து கொண்டு 100 கோடி 500 கோடி வைத்து கொண்டு எங்கேயாவது ஒரு வீடு வாங்கி கொண்டு அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்து விட்டால் அந்த கோர்ட்டில் போய் ஆஜராகிக்கலாம், கேஸு கோர்ட்னு. ஆனால் இங்கே நாடு கடத்த விடாமல் பார்த்துக்கலான்ற ஐடியா ஒன்று. இல்லை என்றால் இரண்டாவது ஆப்ஷன், அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்று பயப்படுகிறார்கள். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தற்கொலை செய்து கொள்வாரா என்பதும் ஒரு நம்ப முடியாத விஷயம்தான். ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது மறைந்து கொண்டிருந்தால் அவர் எப்படியும் போலீஸில் சிக்கி விடுவார். ஏன்னா அவருக்கெல்லாம் வந்து தனியாக இயங்கவே முடியாது. நீங்கள் ஏஎஸ்பியா போஸ்டிங்லேருந்து உங்களுக்கு டிரைவர், ஒரு கான்ஸ்டபுளுக்கு 4 கான்ஸ்டபுள், வீட்டில் 4 கான்ஸ்டபுள், இப்படி தண்ணி எடுத்து கொடுப்பதற்கு வேலைக்காரர்கள் போல போலீஸ்காரர்கள் இருப்பாங்க. எதுவுமே நீ அதை எடுத்துனா இதை எடுத்துனா ட்ரெஸ்ஸு போடு, ஷூ சாக்ஸை கூட போலீஸ்காரங்க தான் போடுவாங்க இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு. அதனால் இவர் இந்தியாவுக்குள்ளே எங்கேயா ஒளிந்திருப்பாரா என்றால் ரொம்ப நம்புகிற மாதிரி இல்லைங்கிறாங்க. வெளிநாடு அல்லது தற்கொலை. இந்த ஹைகோர்ட்டு போட்ட உத்தரவால் சிபிசிஐடி தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் எப்படியும் சிக்குவார் என்று சிபிசிஐடி சொல்கிறார்கள், ஆனால் உள் வட்டாரங்கள் இப்படி சொல்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்றது அவர் பிடிபட்டால் தெரியும். சார், ஜாஃபர் சாதிக் விவகாரம் இது ரொம்ப பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்குது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செஞ்சுருக்காங்க, டெல்லியில் என்சிபி கைது செஞ்சுருக்குது, திமுக கட்சியிலேருந்து நீக்கியிருக்கு. கைதானதுனால அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள் யாராவது மாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை அதிகாரிகளும் இல்லை சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்தளவுக்கு சிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருடைய தம்பிகள் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதில் என்ன ரோல், அவங்களும் தேடப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஜாஃபர் சாதிக், அவருடைய அடுத்த சகோதரர் முகமது சலீம், அடுத்து மைதீன், இந்த 3 பேருமே போதைப் பொருள் கடத்தலில் ஆண்டாண்டு காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல்ல திருட்டு விசிடி, அதன் பிறகு போதைப் பொருள், அப்புறம் பல்வேறு கடத்தல் பொருள்களை மும்பை வழியாக சென்னைக்கு கொண்டு வருவது, விமானத்திலே கொண்டு வருவது அல்லது வேறு ஏதாவது போட்டில் கொண்டு வந்து இங்கே கடத்துவது, இங்கே கடத்தி வந்து சப்ளை செய்வது. இதுதான் அவங்களுடைய 3 பேருமே தொழில் செஞ்சுருக்காங்க. அதில் ஜாபர் சாதிக் சிக்கிட்டார், போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கி கொண்டார். இவர்களுக்கு வந்து பின்னணியில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லோரும் சம்மந்தப்பட்டிருப்பதாக தகவல். இதில் ஒரு கிரக்ஸ் என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், அவருடைய தம்பி முகமது சலீம் விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பிழந்தார். இவர் எப்படி திமுகவில் அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளராக சென்னை மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தாரோ, அதே போல் இவருடைய தம்பி முகமது சலீம் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த முகமது சலீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மும்பையிலிருந்து ஒரு கடத்தல் பொருளை எடுத்துக்கொண்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரார். சென்னை விமானத்தில் வரும்போது டிஆர்ஐ, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், வருவாய் புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லுகிற அந்த அதிகாரிகள் இவரை பிடிக்கிறார்கள். ஏர்போர்ட்டில் பிடிச்சி அந்த கடத்தல் பொருளோடு வந்து நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் ஆஃபீஸில் வச்சு விசாரிக்கிறாங்க முகமது சலீமை. அந்த முகமது சலீம் விசாரணையின் போது ரொம்ப மிரட்டுறார், என்னை ரொம்ப மிரட்டினு, என்னை ரொம்ப விசாரிச்சிங்கன்னா, கடுமையாக விசாரிச்சிங்கன்னா, அடிச்சிங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன், உங்களெல்லாம் மாட்டை விட்டுறோன்னு மிரட்டுறார். இது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே ஏதோ இருந்த ஸ்க்ரூ டிரைவர் இல்லைனா ஒரு கூர்மையான ஆயுதம், அதை எடுத்துக்கொண்டு கத்தியில் அந்த கத்தி மாதிரி வைத்து கையெல்லாம் கிழித்துக்கிறார், வயிறு கையெல்லாம் கிழித்துக்கிட்டு கழுத்தெல்லாம் அறுத்துக்கிறார். இவங்க பயந்துடுறாங்க, என்னடா இது கூர்மையான ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கையை கழிச்சிக்கலாம், கழுத்தை கழிச்சிக்கலாம், வயிற்ற கழிச்சிக்கலாம்னு ஒரு மாதிரி சங்கடத்தில் அவனை போராடி அவங்ககிட்ட வந்து மீட்கிறாள். அந்த சாப்பிட போகும்போது, பாத்ரூம் போகும்போது உள்ளே இருந்து பொருள், ஏதோ ஒரு பொருள் எடுத்து வந்து பண்ணிட்டான். 2018 இந்த சம்பவம் நடக்கிறது. இதற்கு ஒரு எஃப்ஐஆர், இந்த மாதிரி வந்து அதிகாரிகளை மிரட்டிய வழக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மிரட்டல் வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு தனியாக சிறை தண்டனை. அதாவது எந்த லெவலில் இந்த கும்பல் செயல்பட்டுருக்கு பாருங்கள்.
டிஆர்ஐ அஃபிஷியல்ஸை மிரட்டுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாஃபர் சாதி விவகாரத்துக்கு வரும். இவன் இந்த ஜாஃபர் சாதிக்கை வந்து திமுகவில் அவர் எப்படி இணைந்தார் என்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கட்சி விசாரிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கிறாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்னா, சென்னையில் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார். அந்த போலீஸ் அதிகாரி தான் இந்த ஜாஃபர் சாதிக்கிடம் கேமராக்களை வாங்கியிருக்கிறார் பொருத்துவதற்கு. அடுத்து அவர் மூலியமாக பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார். அந்த அதிகாரி தான் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கிட்டே கொண்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த கேமரா பொறுத்தது காமன் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல சாலைகள்ல பொறுத்ததுக்காக. ஆமா, அது நிறைய பேர்கிட்ட வாங்குவாங்க, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லி கடைகள்ல நிறுவனங்கள்ல வாங்குவாங்க. இவர் வந்து இங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, இந்த கொரியர் நிறுவனம் மாதிரி. இவர் பிளஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, என்னென்னவோ ஒரு பேரில் கம்பெனி வச்சுருக்காரு. ஜாஃபர் சாதிக்கணுங்க பார்க்கறதுல அந்த அங்கே வந்து கேமரா கட்டவுடனே இவராக போய் அந்த அதிகாரிகிட்ட பழகி, நான் 20 கேமரா கொடுக்குறேன், 10 கேமரா கொடுக்குறேன்னு பழகிட்டு கிட்டத்தட்ட அந்த அதிகாரியோட நெருக்கத்தை வைத்துக்கொண்டு திமுகவில் யாரையெல்லாம் பிடிக்கணுமோ பிடிச்சிட்டார். இப்போ அந்த அதிகாரி சென்னைக்கு பக்கத்தில் வேலை செய்வதாக தகவல். ஏன் பெயரை சொல்லலைன்னா, முழுமையாக விசாரித்து விட்டு நீங்கள் வந்து வெளியிடுங்கள்னு சொல்லி போலீஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியும். பெயரை சொல்லவில்லை என்றாலும் அந்த அதிகாரி யார் என்பது போலீஸுக்கு தெரியும். ஜாஃபர் வந்து வாக்குமூலம் கொடுத்து விட்டதாக தகவல். அந்த அதிகாரி தான் இந்த மாவட்ட செயலர் சிற்றரசுக்கிட்டே கொண்டு போயிருக்கார். கொண்டு போய் இவரை நீங்கள் ஏதோ கட்சி ரீதியாக பயன்படுத்திங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு, கட்சி ரீதிக்கு போய் நிதி தரேன், ஃபைனான்ஸ் பண்ணுறேன் சினிமாவுக்கு, இந்த சினிமாலாம் கான்ட்ராக்ட் உண்டு, என் தம்பி நடிகர், நாங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோன்னு பல்வேறு தொழில்கள்லாம் காமிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியை காமிச்சு உள்ளே நுழைஞ்சிட்டார். தம்பி நடிகர்னா இந்த மைதீன், நுங்கம்பாக்கத்தில் இன்வால்வ் ஆன ஆளை தவிர இன்னொரு தம்பி, இன்னொருத்தர் தம்பி அவர் மைதீன். சலீம் வந்து அந்த டிஆர்ஐ கேஸில் மாட்டி தகராறு பண்ணால இவர் அந்த இவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இந்த 3 பேருடைய பின்னணி, இந்த குடும்ப விவகாரங்கள், இவங்க தொடர்புடைய நாட்கள்லாம் பார்க்கும்போது, நேற்று ஒருத்தர் கைதாக இருக்கார், சதா என்ற சதானந்தன் திருச்சிக்காரு, அவரும் ஒரு ட்ரக் டீலர், இவங்ககிட்ட இருந்து வாங்கி சப் டீலர் திருச்சி வழியாக கொண்டு போகிறது. இதன் பின்னணியில் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட மாட்டுவார்கள் சொல்கிறார்கள், உறுதியாக தெரில. ஏனென்றால் ஆரியபுரம் சாந்தோ பகுதியில் ஒரு ரேடியோ அப்படின்னு ஒரு பெரிய பப் இருக்குது, சென்னையில் புகழ்பெற்ற ரேடியோ பப். அந்த ரேடியோ பப்பில் பல அதிகாரிகளுக்கு மது விருந்து செய்து அவர்களை மயக்குவதில் கில்லாடிக்கிறாங்க ஜாஃபர் சாதி. அந்த மாதிரி பல அதிகாரிகளை கொண்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி, வாங்க சார், ஒரு சென்னையில் ஒரு டாப் சீக்ரெட் பப் இருக்குது, ப்ரைவேட் ரூம் இருக்குது, அங்கே சாப்பிடலான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அவரோட யாருடன் அந்த ஜாஃபர் சாதிக்குடன் யாரெல்லாம் சென்றார்கள் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக ஜாஃபர் சாதிக்கை இனிஷியலாக கையில் எடுத்து கேமரா வாங்கி அந்த அவர் நடத்துகிற பிரியாணி கடை, அவர் நடத்துகிற சில கடைகள் மூலமாக இவர் சம்பாதித்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த இளம் அதிகாரி சிக்கினால் பல்வேறு விவகாரங்கள் வெளியே வரும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். இப்போ சென்னை உட்பட தமிழ்நாட்டில் பல இடங்களில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்குது. யார் தொடர்புடைய நிறுவனங்கள் தெரியுது? இது வந்து இன்றைக்கி நடக்கிற இடி ரைடு பார்த்திங்கன்னா, இதில் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர்ஸ் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அதில் நெடுஞ்சாலைத்துறையில் பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் போர்டுலாம் போடுவாங்க, இந்த இப்படி இந்த பக்கம் அம்புகுரிலாம் போட்டு, கும்பகோணம், வழிகாட்டு பலகை, வழிகாட்டு பலகை, தஞ்சாவூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர்லாம் அங்கங்கே போட்டிருப்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி போர்டுகளில் ஸ்டிக்கர் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் ரோட்டில் வந்து சென்ட்ரு மெடியில் பெயிண்ட் அடிச்சுக்கிறது. இந்த கான்ட்ராக்டர்ஸில் கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தேனாம்பேட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி, சாய் சுக்ரன் அப்படின்னு சொல்லி டி நகரில் இருக்கிற ஒரு கம்பெனி, அப்பு டைரக்ட் ப்ரைவேட் லிமிடெட் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி, ட்ரைடன்ட் டெக்னாலஜி நந்தனம் சென்னை அது ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஒரு இன்னும் 3-4 கம்பெனிகள் இருக்கிறது. மொத்தம் ஒரு 15 இடங்களுக்கு மேல் அந்த வீடுகள், நிறுவனங்கள், அப்புறம் தொடர்புடைய இடங்களில் ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த ரைடு வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவை குறிவைத்து நடப்பதாக தகவல். பட்டு இந்த எலெக்ஷன் நேரத்தில் எதுக்கு நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது திமுக தேர்தல் பணியை கார்னர் செய்வதற்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த நிறுவனங்கள் வேறு பெயரில் இந்த தொழில் செய்து வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் அல்லது பெரிய டாக்குமெண்ட் சிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஈவினிங் ப்ரெஸ்லீஸை பார்த்தா தெரியும். நன்றி. நன்றி.